ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லால் சலாம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா நாளை மதியானம் 3 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்புறாங்க. இதற்கான ப்ரொமோஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு சன் டிவியில் லால் சலாம் படத்தோடைய ப்ரொமோஷன், சாரி, அந்த டெலகாஸ்ட் நடக்குது. ஸோ ஆடியோ லான்ச் பண்ணது, ரஜினி சாரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு அவளாக இருங்க. இந்த நிலையில் இப்போ விஜய் அவர்கள் பற்றினாக்கா, நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக தான் வந்து அரசியலுக்கு வரதா அறிவிச்சிருக்காரு. தன்னோட கட்சி பேரை வச்சிருக்காரு. எப்போ வரப்போகிறேன் அப்படின்றத பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் பேசியிருக்காரு. நேற்றுலேருந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் சொல்லணும். அரசியல் வட்டாரத்தில் அவரை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த நிலையில் இதே லால் சலாம் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் விஜய் சார் கூட இருக்கக்கூடிய இந்த சச்சரவுகள், சூப்பர் ஸ்டார் டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை அந்த காக்கா கழுகு பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரஜினி சார் ஒன்று பேசியிருப்பார். விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு, அவர் வந்து மக்களுக்கான உதவி செய்கிறதுக்காக, மக்களுக்கான நலத்திட்ட பணிகள், அவங்களுக்கான அந்த சர்வீஸ் செய்கிறதுக்காக இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு கூட வந்து பேச்சு வச்சுக்கிட்டு இந்தமாரி பிரச்சனைகள்லாம் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. இந்த விஷயத்த ஊதி பெருசாகாம ரசிகர்களும் சரி மற்றவங்க எல்லாருமே வந்து இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறமாட்டா இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஆனா இப்ப நேற்று வந்து விஜய் சார் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக துவங்கி இருக்காரு. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல, ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கும் இந்த விஜய் சாரோட இந்த அறிவிப்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வாரம் கேப் இருந்திருக்கு. இதற்கு நடுவில் வந்து விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட பிஆர்ஓ, ரெண்டு பேருக்குமே ஒரே பிஆர்ஓ தான் நமக்கு தெரியும், ரியாஸ் அகமது அவர்கள் தான். அவர் மூலியமாக ஒரு மெசேஜ் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருக்காரு ரஜினி சாருக்கு. அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். என்னன்னா ரஜினி சார் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும் விதம் விஜய் சாருக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட்டாக மாறி இருக்கு. ரொம்பவே அவருக்கும் வந்து ஒரு வருத்தப்பட வைக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ரஜினி சார்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் நேரில் பேசுறேன், ஸோ நான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும், இது வந்து வளர விட்டுருக்க கூடாது. ஸோ இருந்தாலுமே கூட ரஜினி சார் பெருந்தன்மையாக அவர் வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு, ஒரு ஆடியோ லான்ச்சில் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஸோ இதை நான் முன்னிறுத்தி முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ரஜினி சார் வந்து செஞ்சிருக்காரு. இதை தாண்டி நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன், நான் என்ன செஞ்சுனுக்குன்றது எல்லாமே அவர் நோட் பண்ணியிருக்காரு. என் மேலே இன்னுமே வந்து ஒரு அக்கறையுடன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோட குருநாதராக இருந்து இன்னுமே நான் என்ன செஞ்சுனுக்க ஏது செஞ்சுனுக்குன்றது எல்லாமே அவர் பார்த்து எல்லாமே கண்ணு கருத்தமாக என்னை கவனிச்சுன்னுக்காருன்றது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னோட பிஆர்ஓ மூலியமாக அந்த மெசேஜை அவர் வந்து பாஸ்வேர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது உண்மைதான். ஏன்னா விஜய் சாருக்கு 2 ஆப்ஷன் கிடைச்சிது அந்த இடத்துல, 2 ஆப்ஷனை தாண்டி 2 சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது இந்த விஷயத்த வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு. ஒன்று, லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்ல அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம், ஆனால் அங்கே தவறிட்டார். மேலும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூகமாக வெடிக்க தான் செஞ்சுது. ஏன்னா ரத்னகுமார் அவர்கள் பேசின பேச்சு அப்படி. அதை தாண்டி சமீபத்தில் திருநெல்வேலியில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்போனார், அது அவருக்கான காலம் தான், அதுவும் கிட்டத்தட்ட அவர் அரசியல் காலம் அது. அந்த இடத்துல அவர் பேசி அந்த சர்ச்சை எதாவது முடிச்சிருக்கலாம், அதையும் அவர் தவறு விட்டுட்டு. அதுக்கப்புறம்ட்டா இப்போ ரஜினி சார் வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் அதை பேசியிருக்காருன்னு போது அவருக்கு ஒரு மனசில் உறுத்தும் இல்லையா, நம்மளே இதை முடிச்சிருக்கலாம், நம்ம இதை அப்படியே வளர்த்து விட்டது, இப்போ அவர் வந்து முடிச்சு வச்சிருக்கும் போது இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த கிரெடிட்டபிலிட்டிலாம் அவருக்கு போயிடுச்சு. நம்மளே இதை முடிச்சிருந்தாக்கா நம்ம இன்னும் நம்ம இமேஜ் உயர்ந்திருக்குமே அப்படின்ற ஆதாரத்தில் கூட அவர் பேசியிருக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.